வணக்கம். திடீரென நேராக பெரும் படையோடு தன்னுடைய தங்கை செல்வி அவர்கள் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்கள். இதை பத்தின மூலிகர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது லோக்சபா தேர்தல் முடிந்திருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பாக பல்வேறு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அதாவது மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விவரங்கள் குறித்தும் வெற்றி வாய்ப்பு குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். மேலும் தேர்தலுக்காக தீவிரமாக ஒவ்வொரு தொகுதியிலும் வேலை பார்த்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் என அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று செல்கின்றனர். இதனால் தேர்தல் முடிந்திருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வரையிலும் பிஸியாகவே இருக்கிறார். இதற்கிடையே இவ்வளவு பிஸிக்கு மத்தியிலும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அவரது தங்கை செல்வி அவர்களை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. அதாவது தனது அண்ணன்களான அழகிரி, ஸ்டாலின், தம்பி தமிழரசு ஆகியோரோடு கோபாலபுரம் இல்லத்தில் வளர்ந்தவர் செல்வி அவர்கள். எப்போதுமே தனது மூத்த மகள் செல்வி அவர்கள் மீது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஆலாதியான பிரியமும் பாசமும் உண்டு. அதனால் செல்வி எனது இரண்டாவது தாய் என பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். அதேபோல் செல்வி அவர்களது சகோதரர்களான மு க அழகிரி, மு க ஸ்டாலின், மு க தமிழரசு ஆகியோரும் செல்வி அவர்கள் மீது அதீத பாசம் கொண்டிருப்பவர்கள். அரசியலை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மு க அழகிரி ஆகியோர் முக்கிய ஆளுமைகளாக இருந்தாலும் தனது குடும்ப விஷயம் சார்ந்த முக்கிய முடிவுகளை செல்வி அவர்களோடு கலந்தாலோசித்துதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுப்பார். அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை செல்வி அவர்களோடு கலந்தாலோசித்துதான் எடுத்து வருகிறார். குறிப்பாக மு க அழகிரி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு இடையே இருந்த அரசியல் ரீதியான கருத்து மோதலை தீர்த்து வைத்ததும் செல்வி அவர்கள் தான் என்று கூறப்படுகிறது. செல்வி அவர்களது கணவர் முரசொலி செல்வம் அவர்கள் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி பத்திரிகையின் மூத்த நிர்வாகியாக இருந்து வருகிறார். தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் உடல்நலம் தெரியாமல் இருக்கும் தனது தாய் தயாளம்மாள் அவர்களை செல்வி அவர்கள் தான் உடனிருந்து கவனித்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் செல்வி மற்றும் முரசொலி செல்வம் ஆகியோர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பல்வேறு வேலைபாடுகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முரசொலி செல்வம் அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்றிருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் தனது தங்கை செல்வி அவர்களது கணவர் முரசொலி செல்வம் அவர்களுக்கு பிறந்த நாள். அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முரசொலி செல்வம் அவர்களது வீட்டிற்கே நேரில் சென்று அவருக்கு பொன்னாடி அணிவித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு முரசொலி செல்வம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் செல்வம் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அதன்படி அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஐ பெரியசாமி, பி கே சேகர்பாபு, ஏவா வேலு, முத்துசாமி, சக்கரபாணி உள்ளிட்ட அமைச்சர்கள் முரசொலி செல்வம் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இப்படி முக்கிய அமைச்சர்களோடு வந்து தனது அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது கணவருக்கு கொடுத்த மரியாதையை பார்த்து செல்வி அவர்கள் நெகிழ்ந்து போனார். பல்வேறு வேலைபாடுகளுக்கு மத்தியில் தன் மீதும் தனது குடும்பத்தின் மீதும் எப்போதும் அபரிதமான அன்பு செலுத்தும் செல்வி முரசொலி செல்வம் தம்பதியருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த மரியாதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.